நல்லா வந்து வதங்கட்டும் ஸோ நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டொமேட்டோ வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து அப்படியே போட்டோம்னா தொக்கு தொக்காக இருக்கும். டொமேட்டோ வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். அரைச்சி வச்சு டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து இது வந்து புளி ஊற்றப்பட்டதில் இந்த டொமேட்டோ வந்து சரி போயிடும். நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிறது நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து இது வந்து கொதிக்கட்டும். கொச்சி பெருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் வந்து திரும்பி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை பயிர் அந்த கத்திரிக்காய் ரெண்டுத்தையும் போட்டு தான் வந்து செய்ய பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஹோம்மேட் மிளகா பொடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து ஊற்றுக்கல தண்ணி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்.